हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू टेस्टी एंड हेल्दी किचन। अब पाती वर्नी कंपोस्ट नम्बर रेडी पड़पर वर्नी कंपोस्ट नया कैटाले रोम भयपड़ा एना पाती मणपुड़ उ रेडी पड़ता वर्नी कंपोस्ट वे सण वे मणपुड़ अल वान पलतुकता वर्नी कंपोस्ट वो एप्लीपर अब वीडियो ना शेर पड़े वीडियो स्किपन पांग वर्नी कंपोस्ट पतियान फुल डीटेल्स इतव नम्बर चेनल नहीं सब्सक्रेबा उड़े सब्सक्रेबूंगो एल अप्डेट नोटिफिकेशन वर्द बेल बटने टच पांग वीडियो को रोम रोम सिंपलाना वो रेडीमेडा वो बेग दांगण बेग पाती आयरती एटूर रूप आिमेंटे कटोना अंत पाती अंज वर्ष आर वर्ष वा असोला बेग पटना रेडीमेडा वर्नी कंपोस्ट बेग वांगो पाती सुती वो पईप पीयूसी पईप अड़चो ना वो अी विड़ा मारे अड़चो इतक वो मेन विषय पाती मट इत मटे वो नम्बर एड़ो अब नम्ला वो डेल्यू वो अद्क वो तं वो विडा एल ना वे इनना वो सपोज ती ना वो स्किपाइडना पुु वो कुछ ईरपा वाड़ो इतना मटना पड़ोना ईरपद वो तक वो அதனால வந்து நம்ம வந்து மண்புழு வந்து ஒரு ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி வந்து விட்டோனா போதும். அதுக்காக தான் இந்த தேங்காய் மட்டை யூஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து செடி நறுக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த தேங்காய் மட்டையை போட்டு நறுறாங்க. எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து அந்த செடிக்கு வேருக்கு கிடைக்கும். இந்த வெர்னி கம்போஸ்ட் தரோ அப்படினா தேங்காய் மட்டை நம்ம கிட்ட மரம் இருக்கதனால தேங்காய் மட்டை ரெடி பண்ணிட்டோம். இதல மேல் லேயர் என்ன பண்றோம்? நல்லா தேங்காய் மட்டை அடிக்கிட்டு மேல் லேயர் என்ன பண்றோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது ரெண்டு பேக் ரெடி பண்றோம். இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம சாணம் வந்து பச்சை சாணம் யூஸ் பண்ண கூடாதுங்க. நல்லா வந்து எருவான சாணம் தான் அப்படியே பச்சை சாணம் அப்படினு பாத்தீங்கன்னா மாடு போட்டுச்சு உடனே எட்டு வந்து அதை வெர்னி கம்போஸ்ட் அந்த இதான் இந்த வெர்னி கம்போஸ்ட் பேக்ல விட்டேனே புழு இல்லனா புழு கண்டிப்பா இறந்துரும். அதனால தான் நல்லா வந்து எருவான சாணத்தை தான் நம்ம போடணும். இது எதுக்கு நாங்க யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா மல்பெரி செடிக்கு. மல்பெரி செடிக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் மல்பெரி செடிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது நம்மளுடைய சூப்பர் நேப்பியர் ஆட்டுக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். உங்களுக்கு சூப்பர் நேப்பியர் கரண வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இது கள்ளக்கொடி நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் தான். நீங்கள் மேலே வந்து அப்படியே வந்து மாட்டு சாணத்தை வந்து கொட்டலாம். நாங்கள் வந்து மாட்டு சாணம் ஒரு ஒரு மூணு மாதம் வரைக்கும் வச்சுருந்து அதை தான் கொட்டுறோம். நல்லா வந்து எருவான சாணத்தை தான் கொட்டுறோம். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை போட்ட உடனே அப்படியே வந்து புழு விடக்கூடாது. நல்லா ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அந்த சாணம்லாம் வந்து இதுவாகணும். மெயினான விஷயம் இதில் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மண்புழு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம்னா பிளாஸ்டிக்கும் சாப்பிட்றோம்லாம் இல்லை. அதனால் கல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்புழுவை விடுங்க. கல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பேகும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகும், மண்புழுவும் அதை சாப்பிடாது, நம்மளுக்கு ஜெலிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஏன்னா வந்து எரு வரும்போது வந்து சொல்ல முடியாது, எப்படி இருந்தாலும் பிளாஸ்டிக் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால வந்துடும். அதனால் பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரி கல்லுலாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இது நிறைய பேர் வந்து பேக் ஃபுல்லாக வந்து எரு கொட்டிட்டு அதாவது மாட்டு சாணத்தை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்புழு விடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல. அதனால் பேக்கில் இந்த இது பேக் இருக்குது பாருங்கள், வெர்னி கம்போஸ்ட் பேக், அதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மண்புழு விட்டால் சீக்கிரமாக வந்து மண்புழு வந்து சாப்பிட்றையும் நம்மளுக்கு மண்புழு உரம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இது எவ்வளோ நாளில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40-50 நாளில் வந்து கிடைக்குது. நம்ம விரல புழுவை பொறுத்து ஒரு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 கிலோலேருந்து 4 கிலோ விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து
ஒரு ரெண்டு பேக் ரெடி பண்ணுறதுனால 5 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு பேக்கு ஒரு 2.5 கிலோ இல்லான்ட்டு. இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அகலம் வந்து 6 அடி இருந்தது, நீளம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதை நீளம் அகலம்னா நம்மளுக்கு கணக்கே இல்லைங்க. அதனுடைய இது பாருங்க, பேக் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அதுதான் முக்கியம். பேக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 அடி அப்படி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நம்ம சப்போஸ் சிமெண்ட்டில் கூட தொட்டி கட்டி இந்த அளவுக்கு செய்யலாம். அகலம் நீளம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த இதுவும் இருக்குது பாருங்கள் ஹைட்டு, அது மட்டும் வந்து கரெக்டாக வந்து 2 அடிக்குள்ளே வச்சுக்கிட்டால் வந்து நல்லாயிருக்கும். மண்புழு வந்து சீக்கிரமாக வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நல்லா வந்து எருவெலாம் கொட்டி 2 நாள் வந்து நல்லா தண்ணி தெளித்து விட்டுருணும். தண்ணி வந்து சப்போஸ் நாங்கள் இப்போ வந்து வெட்ட வெளியில் தான் வச்சுருக்கோம், மேலே வந்து 100% வந்து க்ரீன் ஷேட் தான் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இதுவும் இருக்குது பாருங்கள் மரத்தடியில்தான் வைக்கிறாங்க. இப்போ இந்த மழை காலத்துலலாம் வந்து தண்ணி வந்து நிறைய தேங்கும், அதனால் மண்புழு இறந்துருமானா அப்படிலாம் இல்லை. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்காக இருக்குது. நம்ம தண்ணி நிறைய விட்டால் கூட அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துடுது. வெயில் மட்டும் படாமல் பார்த்துக்கணும், ரொம்ப வெயில் டைரக்ட் சன்லைட் வந்து இந்த வெர்னி கம்போஸ்ட்டில் படாமல் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மேலே ஷீட்டோ இல்லை வந்து ஓலையோ இல்லை இந்த மாதிரி வந்து 100% வந்து பேக் இருக்குது பாருங்க, க்ரீன் ஷீட் பேக், அதை வந்து போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஏன் இன்னொரு ஒரு லேயர் வந்து கள்ளக்கொடி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழிக்கு வந்து மண்புழு சொல்லவே தேவையில்லை, நிலத்தில் இருந்தாலே வந்து நோண்டி நோண்டி சாப்பிட்றோம். கொத்தாக ஒரு இடத்துல வந்து மண்புழு இருக்குதுன்னா சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே படையெடுத்து வந்துடுவாங்க கோழிங்கெல்லாம். அதுக்காக தான் வந்து நம்ம மண்புழுவை வந்து சேஃப் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு கள்ளக்கொடி லேயர் போட்டுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து மண்புழு சாப்பிடாது, நம்மளுக்கு வந்து ஜெலிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரீசன்க்காக தான் நம்ம மேலே ஒரு கள்ளக்கொடி வந்து லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் ஷேட் வந்து போட போகிறோம். மெயினாக வந்து கோழிலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வெர்னி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள், கோழிலாம் வந்து அங்கே மேயாத அளவுக்கு ரெடி பண்ணணும். இது இன்னொரு ஒரு வெர்னி கம்போஸ்ட் பேக்கு, இதை வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து புழு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் மக்க வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து 2 நாள் வந்து தண்ணி இன்னும் இந்த தண்ணி வந்து அப்படியே வந்து நம்ம ஊற்றணுமா அப்படின்லாம் அப்படிலாம் ஊற்றாதீங்க, தெளிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, புழுவும் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சி தருது. புழு வந்து நாங்கள் வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து அந்த மண்புழு அவங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் அந்த எருவோடு சேர்த்து தான் கொடுக்குறாங்க. கேட்டால் வந்து அதில் வந்து குட்டி மண்புழுலாம் இருக்கும், அது இல்லாமல் அதனுடைய முட்டெல்லாம் இருக்கும், அது உற்பத்தி ஆகும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக் வந்து நாங்கள் வந்து 5 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து அந்த கள்ளக்கொடி எடுத்துகிட்டு மண்புழு விட்டுட்டு திரும்ப கள்ளக்கொடி போட்டு மேலே வந்து க்ரீன் ஷேட் போடுறோம். நாங்கள் வந்து பேக் ஃபுல்லாக போடலை, பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/4 அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம், ஏன்னா மேலே க்ரீன் ஷேட் போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பார்த்திங்கன்னா வந்து 2 நாளைக்கு ஒரு முறை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. மழை காலத்தில் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வெயில் காலத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மண்புழு நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக வந்து எறும்பு வருதுங்க, அதனால் வந்து எறும்புலாம் இல்லாத மாதிரி வந்து கொஞ்சம் வந்து சேஃபாக எறும்பு மருந்துலாம் போட்டு சேஃபாக வந்து மண்புழு வளங்க, ஏன்னா வந்து எறும்பு பார்த்துச்சுன்னா வந்து எல்லா மண்புழுவையும் காலி பண்ணிடுது, அதனால் சேஃபாக எறும்புலாம் இல்லாத கொஞ்சம் ஜாக்கிரதையாக மாறுங்க. நல்லா வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கள்ளக்கொடியெலாம் போட்டு மூடிட்டோம். மூடிட்டு வந்து கள்ளக்கொடி மேலே வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருக்கும். இது வந்து ஆப்ஷன் தான், ஏன்னா எங்களுக்கு வந்து கோழி பிரச்சனை இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து மேலே கள்ளக்கொடி போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்க மண்புழு தெரியுதா, அதுக்காக தான் இப்போ கலர்னவுடனே புழு தெரியுது, கோழி பார்த்துச்சுன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடும். அதுக்காக தான் வந்து நாங்கள் கள்ளக்கொடி போட்டு மேலே க்ரீன் ஷேட் போட்டு மூடியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் விட்டோம், அப்படியே எல்லாம் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே வந்து உள்ளே போக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி வந்து இதோ இதுதான் வந்து நான் சொன்ன தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துடும். இது அங்கங்கே இருக்குது, அந்த பேக்கை சுற்றி இருக்குது. ஸோ நம்ம வந்து சிமெண்ட் தொட்டியில் வந்து அதாவது கல் வச்சு கட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப்லைன்லாம் செட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க வெர்னி கம்போஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.